ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாம் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பர்மி ஃபுட் அப்படிங்கிற ஒரு ஷாப் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துலேயே இப்போ இந்த பிரான்ச் இங்கே ஒன்று தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே எப்படி இருக்குது, இது வந்து ஹெல்த்தியான இதுன்னு சொல்கிறாங்க, இந்த ஃபேட் ஃபேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாங்க கடைக்குள்ளே போவோம். ஓகே காய்ஸ், நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து இப்போ தீபக் அத்தோ தீபக் ப்ரோ இவர் பேர் நாம் வச்சது. இவர்கிட்ட வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிஷ்ஷு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படிலாம் போடுறாரு, ஆட் பண்ணுறாரு அப்படிங்கிறலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ உங்கள் கையில் சொல்லுங்கள். எக்கத்தோ போடுறோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் போடுறோம். எதுவுமே வந்து பாயில் பண்ணியோ அது மாதிரி ஃப்ரை பண்ணியோ எதுவுமே கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக தான் போடுறோம். ஓகே ப்ரோ. கேபேஜும் இப்போ ஆனியனும் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே தான் போடுறோம். அடுத்து வந்து முட்டுக்கல்ல மாவு. இது வந்து இது முட்டுக்கல்ல மாவு. இது வந்து அளவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, இது கொஞ்சம் ஜாஸ்தியாக போனாலும் டேஸ்ட் வந்து இதோட டேஸ்ட் தான் மேக்ஸிமமாக இருக்கும். எப்படி எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஒரு அந்த அளவு இருக்குது. ஆமாம், எல்லாத்துக்குமே அளவு இருக்குது. ஓகே, ஸ்பைசி உட்பட. ஓ ஸ்பைசி ஸ்பைசி. ஓகே, அடுத்து ஃப்ரைட் ஆனியன். அந்த மாவுக்கு சொன்ன அதே தான் இதுவும். ஓகே ஓகே, இதுவும் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும், கசப்பாகிடும், சுத்தமாக சாப்பிட முடியாது. அடுத்து இது ஒரு டேஸ்ட்காக போடுறது தான். ஓ, கொத்தமல்லி நம்ம ஸ்பெஷல் போடுறது எல்லா இதுலேயுமே. ஆமாம், இது போட்டால் தனியாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணோம். ரொம்ப போட்டு பிரசஞ்சிடலாம். ஓகே, நார்மலாக நார்மலாக ஓரளவு அப்படியே போட்டு மிக்சிங் தான், எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணி விட்டாலே போதும். ஓகே, ரொம்ப பிரசஞ்சிட்டால் களி மாதிரி ஆகிடும். அது அத்தோடு அப்புறம் மிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து அத்தோடு மிக்ஸ் பண்ணுறக்காக தான் அது பண்ணுறது. ஓகே ஓகே, இது அதுக்கப்புறம் போட்டோம்னா நல்லா இருக்காது, அதனால் சும்மா ஓவராலாக பண்ணாலே போதும். அவ்வளோ மிக்ஸ் பண்ணியாச்சு. வந்து அடுத்து நூடுல்ஸ் போடுறோம். ஓ நூடுல்ஸ், இது வந்து அரிசி மாவு நூடுல்ஸ் தான். ஓ, இது நார்மலாக கடையில் மைதா அந்த மாதிரி நூடுல்ஸ் இல்லைங்களா? பேசிக்காகவே நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா மைதாவில் தான் வரும். ஓகே, இது வந்து அரிசி மாவு நூடுல்ஸ். இது பர்மி ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அது அரிசி மாவு நூடுல்ஸ் தான் வரும். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓ, ஹெல்த்தி அந்த இதை இது பண்ணி சூப்பர் ப்ரோ. அதுவே அப்போதான் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சாப்பிட்றவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அது நூடுல்ஸ் நல்லா இருக்குது, என்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நூடுல்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு ஆயில் ஆயில் அடுத்து உப்பு தண்ணி. வந்து சால்ட் வாட்டரா ப்ரோ? உப்பு தண்ணி பைப்பில் வர உப்பு தண்ணி கிடையாது, இது சால்ட் மிக்ஸ் பண்ண வாட்டர். ஓகே ஓகே, அந்த சால்ட் வாட்டர் இது. இது வந்து சால்ட் தூவி விட்டாலோ இல்லை வந்து அந்த தண்ணி ஊற்றினாலோ நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது. இது இந்த தண்ணி ஊற்றும்போது நூடுல்ஸோட மிக்ஸ் ஆகும், இந்த டாப்பிக்கோட நல்லா மிக்ஸ் ஆகும், மிக்சிங் நல்லா வரும் இதில், அதனால தான். அடுத்தது புளித்தண்ணி. இந்த புளித்தண்ணி அளவு அத்தோக்கு கண்டிப்பாக முக்கியம். ஓகே ஓகே, ஏன்னா அதை கொஞ்சம் ஜாஸ்தியாக போனாலும் புளிச்சிடும், அத்தோட டேஸ்ட் கம்ப்ளீட்டாக போயிடும், புளிப்பு மட்டும்தான் இருக்கும். ப்ரோ மிக்சிங் முடிஞ்சது, அடுத்தது எக் ஆட் பண்ணு. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்களோ அந்த இன்க்ரீடியன்ட். இப்போ இது வந்து இப்படியே கொடுத்தோம்னா இது வந்து வெஜ் அத்தோ. ஓகே, இதோட சிக்கன் ஆட் பண்ணோம்னா சிக்கன் அத்தோ, எக் ஆட் பண்ணோம்னா எக் அத்தோ. ஓகே, பேஜ் ஆட் பண்ணோம்னா இது வந்து பேஜோ. ஓகே, இது வந்து பட்டோட மாதிரி இருக்கும், ஆனால் பட்டோட கிடையாது, அரிசி மாவு பண்ணது. ஓகே ஓகே, இது வந்து ஆட் பண்ணோம்னா இது வெஜ் பேஜோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓ, நான் நேம் டிஃப்ரென்ஸ். ஓகே, சில கஸ்டமர்ஸ் வந்து அந்த பேஜோ டேஸ்ட்காகவே மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அது தனியாக வரும். ஓகே ப்ரோ, இப்போ வந்து எக் அத்தோ. இப்போ அந்த வெஜ் அத்தோ அப்படி இருக்கு, இதோட எக் வந்து அப்படியே போடணும். பார்க்கவே ரொம்ப என்ன சொல்கிறது, சாப்பிடணும் போலே இருக்கு, ரொம்ப இதாக இருக்குது, நாக்கில் எச்சு விடுது. சீக்கிரம் ப்ரோ, அடுத்து நாங்கள் வந்து இது பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொன்னோம், ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அவ்வளோதான் ப்ரோ, இது எல்லாமே இந்த பேசிக்காக இந்த அத்தோவில் மிக்சிங் தான் ரொம்ப முக்கியமே. ரொம்ப அழுத்தியும் படக்கூடாது, ரொம்ப மேலோட்டமாக பண்ணக்கூடாது, மிக்ஸே ஆகாமல் இருக்கக்கூடாது, கரெக்டாக லெவலாக மிக்ஸ் பண்ணால் தான் அத்தோ டேஸ்ட்டே நல்லா இருக்கும். இப்போ அத்தோ முடிஞ்சது, ஜஸ்ட் ஓரளவு மிக்ஸ் பண்ணியாச்சு, அத்தோ முடிஞ்சது. காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு, இப்போ வந்து சர்வ் பண்ணுறதான். இப்போ இதோட ஒரு வாழைத்தண்டு சூப் தருவோம். ஓ, வாழைத்தண்டு சூப்போட சேர்த்து சாப்பிடுவோம். இது ஹீட் இல்லாமல் வருது இல்லையா, அதனால சில பேர் இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க, தனியாகவும் சாப்பிடுவாங்க. ஓ, வாழைத்தண்டு சூப்.
அவங்க டேஸ்ட் பொறுத்து. ஆமாம், அவங்க டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது இது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது. சூப்பும் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்ட சூப் தரீங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி. நூடுல்ஸ்லேருந்து ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஹெல்த்தியாக இருக்குது ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம எக்கு ஆத்தோ அப்படி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது நீங்கள் இப்போ செய்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். உண்மையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ. இந்த நூடுல்ஸோட டேஸ்ட்டை வந்து நம்ம அந்த கடையில் மைதா நூடுல்ஸ் சாப்பிட்றது இங்கேயும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாவே தெரியுது. எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரியே ப்ரோ, எல்லாமே லெவலாக மிக்ஸ் ஆனால் தான் அந்த டேஸ்ட் வருது. சூப்பராக இருக்கு. இந்த எக் ஆத்தாவோட பார்த்திங்கன்னா இது வந்து வாழைத்தண்டு சூப் கொடுக்குறாங்க. இதோடு நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து. இதோடு கம்பைன் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு. இது வந்து ரொம்ப இதாக இருக்குது ஃபஸ்ட் டைம்னால, இது கொஞ்சம் அப்படி வாரமாக வச்சிடலாம். நமக்கு என்ன வருமோ அதை பண்ணிடலாம், இதுலேயே சாப்பிட்றலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். இதோட காம்பினேஷனும் சூப்பராக இருக்கு. சூப்பு ப்ளஸ் இந்த இதுவும் நல்லாயிருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது. இதில் பண்ணுறப்பே சொல்லியிருப்போம் எல்லாமே ஹெல்த்தி. ப்ளஸ் சூப்பும் பார்த்தீங்கன்னா இது வந்து வாழைத்தண்டு சூப் வந்து ஹெல்த்தி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் வெசல் தான் யூஸ் பண்ணுறாங்க தண்ணி குடிக்கிறதுக்கெலாம். இது மொத்தமாக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைஜீனிக்காக தான் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஃபுட்டு, சூப்பராக இருக்குது. சென்னையில் பாரிஸ்லாம் இதுக்கு முன்னாடி பர்மா ஃபுட் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சேம் சேலத்துலேயும் பர்மி ஃபுட்டு கிடையாது. டேஸ்ட் இஸ் குட். தேங்க்யூ. உள்ளே நம்ம சாப்பிட்டது வந்து எக்காத்தோ, இப்போ சாப்பிட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆத்தோ. அது எப்படி செய்கிறாங்கன்னு கேட்கலாம் வாங்க. நீங்கள் உள்ளே பார்த்துருப்பீங்க, அது வந்து எக்கத்தோ, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கையில் மிக்ஸ் பண்ணி டோட்டலாக ஹீட்டே இல்லாமல் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஆளுங்களுக்காக பண்ணது. எப்படின்னா சில பேர் ஹீட்டாக எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஓகே, ஹீட்டாக தான் வேணும். அதை ஃப்ரை பண்ணுற மாதிரி கேட்டு. இது வந்து ஃப்ரையே தான், இது டோட்டலாகவே ஃப்ரை மட்டும்தான். ஓகே ஓகே. இங்கே வந்து இந்த ஃப்ரையில் வந்து வெஜ்ஜு எக்கு சிக்கன்னு சேம் அதே ப்ரொசீஜர் தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேம் தான், சேம் அதே இன்க்ரீடியன்ஸ் தான், பட் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். ஓகே ப்ரோ. அதாவது இது ஹீட்டாக வரும், அது ஹீட் இல்லாமல் வரும், கையில் மிக்ஸ் பண்ணி வரும், சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் வரும். ஓகே, அதுதான் இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓ, கோஸ் போட்டிருக்கேன். ஆ ஓகே ப்ரோ. அடுத்து வந்து வெங்காயம். ஆ, அதாவது இதில் முக்கியமாக என்னென்னா கோஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வெங்காயம் போட வேணாம். ஆ ஓகே ஓகே. சும்மா அது இருக்குது பாதி. ஓகே ஓகே. சால்ட்டு, சால்ட்டு. ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு வாட்டர் யூஸ் பண்ணுவீங்க. சால்ட்டு கலந்த வாட்டர். ஓகே ஓகே. பட் ஆனால் இங்கே வந்து நார்மலாக சால்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இது இது வந்து சிக்கன், சாரி மல்லி, மல்லி மல்லித்தூள். ஓகே ஓகே. ஸ்பைசி ப்ரோ, இந்த ஸ்பைசிலாம் அவங்க கஸ்டமர்ஸ் கேட்டு அவங்க ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுவீங்களா இல்லை? நாங்கள் பேசிக்காகவே நார்மலாக சாப்பிட்ற அளவுக்கு தான் பண்ணுவோம். ஓகே. சில கஸ்டமர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஆல்டர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஓ, ஆயில். அந்த அத்தோட பார்த்துருப்பீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே நாங்கள் ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து இதை மட்டுமே வச்சு மிக்ஸ் பண்ணி அதில் போட்ட டாபிக் எல்லாமே ஃபைனலாக தான் போடுவோம். ஓகே. ஃபஸ்ட் இதெல்லாமே சாப் பண்ணிடணும். ஓகே. ஏன்னா அந்த நூடுல்ஸோட மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்துருப்பீங்க அப்படியே அப்படியே மிக்ஸ் பண்ணி. ஓகே ஓகே. ஆனால் இதை வந்து அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியாது. இது வந்து கொஞ்சம் ஸ்மாலாக டைனி பார்ட்டிகல்ஸ் தான். ஓகே. அந்த மாதிரி பண்ணால் தான் சாப்பிட்றது. ஓகே ஓகே. பண்றாரு, வேற லெவலா இருக்கு. இந்த
அவ்வளோதான். அவ்வளோதான். வந்து எதுக்கு பண்ணுறோம்னா உள்ளே போட்டிருக்க அந்த கோசு வெங்காயம் எல்லாமே மெர்ஜாகி சின்ன சின்ன பீஸாக. ஓகே ஓகே. அது அதே மாதிரி போட்டு அந்த ஸ்பைசி எல்லாமே ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி அப்போ தான் அது ஒரு டேஸ்ட்டாக. ஓகே ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் அது முழுசாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா. ஆமாம் ஆமாம் ப்ரோ. புரியுது. நூடுல்ஸ் ஆட் பண்றோம் சேம் அதே அரிசி. ஓகே ஸ்டார்ட் பண்றோம். அட் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு ரெடி பண்ண அந்த காய்கறி எல்லாத்தையுமே இதோட மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே. இந்த மிக்சிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாப் பண்ணிட்டா சாப்பாடு மாதிரி ஆகிடும். ஓகே ஓகே. அதனால ஒரு அந்த லெவல். ஓகே ஓகே. பார்க்கவே செம்மையாக இருக்கு. எக்கோட மிக்ஸ் ஆகிருக்கிறதெல்லாம் வேற லெவலாக இருக்கு. இப்போ அதோட டாபிக்லாம் ஆட் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஃப்ரைட் ஆனியனு. ஃப்ரைட் ஆனியனு இதுக்கும் அதே மாதிரி ரொம்ப ஜாஸ்தி. ஓகே ஓகே. உள்ள சொன்ன மாதிரியே தான். ஆ இது வந்து பேஜோ. பேஜோ இது வந்து பேஜோ. இது அரிசி மாவுல பண்ண. ஓகே ஓகே. அப்படியே நசுக்கி. ஓகே. சாப்பிட்ற மாதிரி. அடுத்து மல்லித்தலை கொத்தமல்லி. சிக்கனத்தோ ஃப்ரைனா இப்படியே கொடுத்தோம்னா வெஜ்ஜத்தோ ஃப்ரை. ஓகே. எக் ஆட் பண்ணோம்னா எக்காத்தோ ஃப்ரை. இப்போ இந்த சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக வைக்கும். சிக்கன் ஆட் பண்ணால் சிக்கன் ஆத்தோ சிக்கனத்தோ ஃப்ரை. இப்போ இது வந்து சிக்கனத்தோ. ஓகே. சிக்கனத்தோ ஃப்ரையாக இருந்தாலும் சரி எக்கத்தோ ஃப்ரையாக இருந்தாலும் சரி எக் கம்பல்சரியாக ஆட் பண்ணணும். ஓகே. வெஜ்ஜத்தோ ஃப்ரையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. சூப்பர். ஏன்னா அந்த எக் ஆட் பண்ணுறது தான் வந்து ஒரு ஒரு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். ஓகே ஓகே. உள்ளே பார்த்துருப்பீங்க சிக்கனத்தோ ஃப்ரைக்கோ எக்கத்தோ ஃப்ரைக்கோ போடும்போது சிக்கன்னா சிக்கன் எக்னா எக் மட்டும். ஓகே. ஆனால் இதுக்கு எக்னா ஒரு எக் போடுவோம். ஆனால் சிக்கன்னா ஒரு எக் போட்டு தான் சிக்கன் செய்வோம். சிக்கன் அந்த ஃப்ரை முடிஞ்சிடும். முடிஞ்சது. இப்போ பிளேட்டில் போட்டு சேம் அதே வாழைத்தண்டு சூப்பு இதுக்கும் கொடுப்போம். ஆட் பண்ணி சாப்பிடலாம். அது இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் தனியாகவும் சாப்பிடலாம். அது கஸ்டமரை பொறுத்து. ஓகே. ரெடி டு சர்வ். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. காய்ஸ் இப்போ அடுத்த டிஷ்ஷு வெளியே போடக்குள்ளே பார்த்துருப்பீங்க சிக்கன் ஆத்தோ. அதுதான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவாங்க. இனிமேல் அந்த இது வேற மாதிரி இருக்குது. இது வேற மாதிரி இருக்குது. அந்த ஃப்ரை பண்ண அந்த டேஸ்ட் இருக்குது. ஃபுல்லாக இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா இன்னும் டீப்பாக மிக்ஸ் ஆகிருக்கு. அந்த ஃப்ரை பண்ணதுனால டேஸ்ட் வந்து இதுவும் வேறு லெவல். இது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னா எக்கில் வந்து மசால் வச்சு கொடுத்துருக்காங்க. இது என்னது ப்ரோ என்ன சொன்னீங்க? பர்மா எக் மசாலா. ஓ பர்மா எக் மசாலா இது பேர். இதுவும் இதோட டிஷ்ஷாக ப்ரோ இது? இல்லை அது வந்து தனி டிஷ். ஓ இது வந்து தனி டிஷ். இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. வேறு லெவல் ப்ரோ. எக்கு நான் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை ப்ரோ. அதுவும் அந்த மசாலோட ஆனியன் மேலே சூப்பராக இருக்குது. வேறு லெவல். இங்கே பர்மி ஃபுட்டு வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ஒவ்வொரு டிஷ்ஷஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ட்ரை பண்ணுற டிஷ் வந்துட்டு எக் சிக்கனு அத்தோ. எக் சிக்கன் அத்தோ நல்லாயிருக்கு. டேஸ்ட்டாக இருக்குது. சூப் ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. வேறு இந்த டிஷ் என்னச்சு எக்கில் வச்சு கொடுத்தீங்களா? ஆ எக் மசாலா ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருந்தது. இந்த மூணு டிஷ் இப்போ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஓரளவுக்கு எல்லா டிஷ்ஷுமே ட்ரை பண்ணிட்டோம். ஒரு ஃபேவரட்டான மெயின் டிஷ் எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது எல்லாமே. நானுமே இதுதான் ஃபஸ்ட் டைம் பர்மா ஃபுட்டுங்கிறது கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதெல்லாம் ஃபஸ்ட் டைம்.
சூப்பராக இருக்குது, நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியான ஃபுட்டு தான், எல்லாமே நேச்சுரலாக, இன்க்ரீடியன்ஸ்லாம் நேச்சுரலாக தான் ஆட் பண்ணுறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி குக் பண்ணுற வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் ஆட் பண்ணுறதெல்லாம். லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், வந்து பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.